வந்தாச்சு ஆடி, நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. எல்லாருக்கும் வணக்கம், இறைவனுக்கு வணக்கம், நன்றி. ஒரு மூவி அப்படின்னு வரும்போது அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்தே ஆகணும். பட் காலங்கத்தால் அந்த மூவியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வாழ்த்தணும். இந்த படம் வந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அதிதிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதோட நாங்கள் எங்களோட பங்கை எந்த அளவுக்கு பண்ணுறோமோ இல்லையோ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஊடகத்துறை தான் அங்கே தான் மெயினு. ஸோ அதுக்காக ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்லையே சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ நான் என்னோட படத்துக்கு வரேன். என்னோட படம் அப்படின்னு நான் தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். ஸோ பேப் மூவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்ச தேஜா காஸ்டிங் டைரக்டர் அவருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் அவர் இல்லைன்னா என்னோடய ப்ரொஃபைல் வந்து இந்த கம்பெனிக்குள்ளே வந்திருக்காது. ஸோ அதுக்கு தேஜாக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் முதல்ல மீட் பண்ணது இந்த மூவியில் இருந்த டீமில் டைரக்டர் அருண் சார் தான். ஸோ மிரட்டிட்டார் எனக்கு. ஆக்சுவலி எல்லா சீனையுமே வந்து அவரே பண்ணி காட்டிகிட்டு இருந்தார். வேறு வேறு வெரைட்டியாக வேறு வேறு எமோஷனில் காட்டிகிட்டே இருந்தார். சரி எப்படிடா இவரோட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்தேன். பட் இருந்தாலும் மூவி முடியும் போது சூப்பரான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ண ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மூவி த்ரூ அவுட்டாக கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய 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 ரீசன் எங்களுடைய ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் அப்படிங்கிறத தாண்டி எங்களுக்கு டீமில் வந்து அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரான அந்த கெத்தோட இதை பண்ணும் அதை பண்ணும் ஏன் வரல எதுக்கு வரல இந்த மாதிரி கேள்வி கேட்குறத தாண்டி ஃபஸ்ட்டு வந்தால் சாப்பிட்டியாம்மா ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாம் கம்ஃபர்டபுளாக இந்த மாதிரி தான் கேட்பார். ஸோ ப்ரொடியூசருக்கு என்னோட ரொம்ப 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 பெரிய நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா நட்டி சார் தான் இந்த படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவர் கூட நடிக்கிறது அப்படின்றத விட அவரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவர் மூவ் பண்ணுறது எப்படி இருக்கும், சீன்ஸ் எப்படி பண்ணுவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, நான் இன்னமும் இந்த சந்தர்ப்பத்தை வந்து நான் என்னோட ஒரு செல்ஃபிஷாக நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் வாழ்க்கை கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை கொடுத்துருக்கு. அண்ட் முதல்ல வந்து தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் இலங்கையிலேருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு இப்போ வந்து நிறைய சான்சஸ் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் சார். ஏன்னா தமிழ் பேசுகிற எங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுடைய டேலண்ட் எங்கேயாவது காட்ட முடியாதா அப்படின்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துட்டுருப்போம். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். பட் அதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. முன்னே இருந்தது, பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்னும் மென்மேலும் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, நிறைய டேலண்ட் ஆனவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கணும். அண்ட் இலங்கையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே இந்த தமிழ் திரைப்படத்துறை வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் அதுக்கு அடுத்ததாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லா இணை இயக்குநர்கள் அப்புறம் எங்களுடைய மியூசிக் கம்போசர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய பெரிய 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 நன்றி. கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதாவது கொஞ்சம் தப்பாக வார்த்தைகள் அப்படி குளறுபடி இருந்ததுன்னா. ஸோ எல்லாருக்குமே நன்றி. எங்களோட பாட்டை நாங்கள் பண்ணிட்டோம், இனி அடுத்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ 4ஆம் தேதி மூவி ரிலீஸ் ஆகுது. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்போ இருக்கிற இந்த டேஸ் எல்லாமே வந்து அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்கள் தான் தரணும். எங்களுடைய படத்தை பற்றி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்குது, டீசர் எப்படி இருக்குது, சாங்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு மூவி பண்ணுற டேரக்டரோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை இன்னும் அவங்க பார்க்கல. ஸோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க, எங்கள் படத்தை காப்பாற்றுங்க. தேங்க்யூ.